வணக்கம். வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. எமது சர்வதேச நேர்களை குளோபல் டிவியூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களுடன் இணைந்து கொள்ளும் நாம் வியாஸ் ஹாரிஸ், தனுஷ்யா, ஞானசேகரன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். கழிவுகளை கொண்டு வந்த நபர்களுக்கு எதிராக போலீஸ் தலைமையகத்தில் முறைப்பாடு. சிஐடி விசாரணை நடத்துமாறு எதிர்கட்சி வலியுறுத்தல். ஐக்கிய தேசிய கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் அமைச்சர் ஹரின் கருத்து. தமிழ் அரசியல் கைதி கனகசபை தேவதாசன் 9 நாட்களாக முன்னெடுத்த உண்ணாவிரத போராட்டம் நிறைவு. அமெரிக்க தூதுவருக்கும் எதிர்கட்சி தலைவருக்கும் இடையில் சந்திப்பு. பிரித்தானிய பிரதமராக போரிஸ் ஜான்ஸ்டன் தெரிவு. தமிழ் அரசியல் கைதியான கனகசபை தேவதாசன் 9 நாட்களாக புதிய மெகசின் சிறைச்சாலைக்குள் முன்னெடுத்த உண்ணாவிரத போராட்டம் நிறைவு செய்யப்பட்டுள்ளது. அமைச்சர் மனோ கணேசன் இன்று முற்பகல் சிறைச்சாலைக்கு சென்று அரசியல் கைதியுடன் கலந்துரையாடிய பின்னர் உண்ணாவிரதம் நிறைவு செய்யப்பட்டதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் DM JW தென்னக்கோன் தெரிவித்தார். அமைச்சர் மனோ கணேசன், பாராளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன், க கோடீஸ்வரன் உள்ளிட்டோர் புதிய மேகசின் சிறைச்சாலைக்கு இன்று சென்றிருந்தனர். மேகசின் சிறையிலே கடந்த 8 அல்லது 9 நாட்களாக சாகுபறை உண்ணாவிரதம் இருந்த தமிழ் அரசியல் கைதி தேவதாசன் அவர்களுக்கு தண்ணீரை வழங்கி அவரது உண்ணாவிரதத்தை அதிகாரப்பூர்வமாக முடித்து வைத்திருக்கின்றேன். தனிப்பட்ட வழக்கு தொடர்பான தகவல்களை தெரிவித்தார். அவர்கள் ஒரு உத்தரவாதத்தை வழங்கியிருக்கின்றேன். தமிழ் அரசியல் தொடர்பாக, அவர்கள் விடுவிப்பு தொடர்பாக, விடுதலை தொடர்பாக முழுமையான ஒரு அமைச்சர் பத்திரம் ஒன்றை நான் ஏற்கனவே தயாரிக்க தொடங்கியிருக்கின்றேன். எனது அமைச்சர் அது எழுதப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்னும் 2 வாரத்துக்குள்ளே அந்த அமைச்சர் பத்திரத்தை நான் அமைச்சரிடம் சமர்ப்பிப்பேன். அதன் மூலமாக தேவதாசன் மட்டுமல்ல, அவரை ஒத்த ஏனைய பல தமிழ் அரசுகள் இருக்கின்றார்கள், அனைவருக்கும் பொதுவான ஒரு தீர்வை பெற்றுத் தருவதற்கான பத்திரத்தை சமர்ப்பிப்பேன். அரசு அது உள்ளே இருந்து கொண்டு செய்யும் காரியம் காத்திரமான காரியமாக நான் நினைக்கின்றேன். அதை தான் உத்தரவாதத்தை வழங்கியிருக்கின்றது. இதேவேளை அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி முற்போக்கு தமிழர் அமைப்பு 2வது நாளாகவும் கவன ஈர்ப்பில் ஈடுபட்டது. கல்முனை பாண்டிருப்பு அரசடி அம்மன் ஆலயத்திற்கு முன்பாக இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. ஒரு சின்ன விடயத்தை கூட அரசாங்கத்தை வைத்து சாதித்துக் கொள்வதற்கு திக்கும் காடுகின்ற அவதிப்படுகின்ற ஒரு பிரிவினராக இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருப்பது, தலைமைத்துவம் இருப்பது வேதனைக்குரியது. இந்த ஒவ்வொரு வாக்கெடுப்பிலும் சில கோரிக்கைகளை அரசாங்கத்துக்கு முன்வைத்தாலும் எதையுமே அரசாங்கம் செய்யாமல் ஏமாற்றியிருக்கிறது. ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் ஏமாற்றி. இதேவேளை இன்று இடம்பெற்ற பல்வேறு ஊடக சந்திப்புகளின் போது அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. அவருடைய விடுதலை தொடர்பாக சிறைச்சாலை நிர்வாகமோ அல்லது அரசாங்கமோ அல்லது அரசாங்கத்துக்கு முண்டு கொடுத்து கொண்டிருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பினரோ அல்லது வடக்கு கிழக்கிலிருந்து தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்டு பாராளுமன்றத்தில் பிரதிநிதித்துவப்படுத்தி கொண்டிருக்கின்ற இபிடிபி அமைப்பினரோ அல்லது விஜயகலாவோ அல்லது அங்கஜனோ கூட அது தொடர்பாக இந்த விதமான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவில்லை. ஒரு அரசியல் கைதி கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பினருடைய முயற்சியின் காரணமாக விடுவிக்கப்படவில்லை. இந்த லட்சணத்திலே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அண்மையிலே யாழ்ப்பாணத்திற்கு வந்து 3 வருடங்களுக்குள் தீர்வு பெற்று தரப்போகிறேன் என்று சொல்லி ஒரு கதையை விட்டிருக்கின்றார். ஆகவே இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தால் வந்து ரணில் தட்டில் வைத்து தாம்பாளத்தில் வைத்து தந்து விடுவார் என்கின்ற ஒரு பொய் தோற்றம் ஒன்றை ஏற்படுத்தி மீண்டும் கூட்டமைப்பை வெல்ல வைப்பதற்கும் ரணிலுக்கு அல்லது ஐக்கிய தேசிய கட்சி தரப்புக்கு எதிர்காலத்திலே ஜனாதிபதி தேர்தலிலே வந்து வாக்குகளை பெற்றுக் கொள்கின்ற ஒரு நோக்கத்தோடும் இந்த வாக்குறுதியை வந்து ரணில் இந்த பொய் வாக்குறுதியை ரணில் வழங்க தொடங்கியிருக்கின்றார். உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருந்த அரசியல் கைதியை சென்று மனோ கணேசன் அவர்கள் பார்த்து வாக்குறுதி அளித்து அந்த உண்ணாவிரதத்தை முடித்து வைத்திருந்தாலும், ஏனென்றால் இப்பொழுது மனோ கணேசனை தான் அனுப்ப வேண்டிய கட்டாய சூழலிலே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்காரர்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் தாங்கள் போக முடியாது. ஏனென்றால் அவர்கள் கடந்த காலங்களில் பல தடவைகள் தமிழ் அரசியல் கைதிகளை இப்படி வாக்குறுதிகள் கொடுத்து ஏமாற்றியது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம். ஆனபடியா அரசியல் கைதிகளுக்கு மீண்டும் அவர்கள் போய் வாக்குறுதி அளிக்க முடியாது என்பதனால் அவர்கள் ஒளிந்து கொண்டார்கள். ஆனால் மனோ கணேசன் கொடுத்திருக்கிற வாக்குறுதியை எப்படி நிறைவேற்றுவார்? மனோ கணேசனால் நிறைவேற்ற முடியுமாக இருந்தால் 13 உறுப்பினர்களை கொண்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பினால் ஏன் நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறது? சில நாட்களுக்கு முன்னர், ஒரு வாரங்களுக்கு முன்னர் நடைபெற்ற நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் பொழுது கூட
அந்த அரசியல் கைதிகளை விடுதலை செய்திருக்கலாம். ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மேற்கொள்ளவில்லை. மீண்டும் தமிழ் அரசியல் கைதிகள் ஏமாற்றப்பட போகிறார்கள். கழிவுகள் அடங்கிய கொள்கலன்களை கொண்டு வந்தவர்கள் தொடர்பில் உடனடியாக விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு கோரி போலீஸ் தலைமையகத்தில் இன்று முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. கழிவுகளை இறக்குமதி செய்த நிறுவனம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய நபர்களுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு கோரி இலங்கையை பாதுகாப்போம் தேசிய அமைப்பு இந்த முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளது. அத்துடன் முதலீட்டு சபை மற்றும் மத்திய சுற்றாடல் அதிகார சபை உள்ளிட்ட அரசு நிறுவனங்கள் தொடர்பிலும் விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு முறைப்பாட்டில் கோரப்பட்டுள்ளது. இது தமக்குரிய விடயமல்ல என முதலீட்டு சபை தெரிவிக்கின்றது. எனினும் முதலீட்டு சபையை இங்கு தவறிழைத்துள்ளது. குறைந்தபட்சம் அவர்கள் காண்பிக்கும் வர்த்தமான அறிவித்தலுக்கு ஏற்ப கழிவுகள் கொண்டு வரப்பட்ட நாளில் இருந்து அவர்களிடம் வரி அறவிடப்பட்டதா, அது தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். மீளேற்றுமதி தொடர்பில் தற்போது குறிப்பிடுகின்றனர். எனினும் 29 கொள்கலன்கள் மாத்திரமே மீளேற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. ஆகவே சட்டவிரோதமாக எமது நாட்டில் இந்த கழிவுகள் கொட்டப்பட்டன. மழை மற்றும் வெயிலின் தாக்கத்தினால் எமது நாட்டில் புதிய நோய்கள் உருவாகி அழிவுகள் ஏற்படும் நிலை தோன்றியுள்ளது. இலங்கை சுங்கம் நேற்று அறிவித்தமைக்கேற்ப பிரித்தானியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கழிவுகள் அடங்கிய 130 கொள்கலன்கள் கடலாய்க்கு முதலீட்டு ஊக்குவிப்பு வலயத்தில் காணப்படுகின்றன. அத்துடன் கொழும்பு துறைமுகத்தின் CICD முனையத்தில் கழிவுகள் அடங்கிய 111 கொள்கலன்கள் காணப்படுகின்றன. மெத்தை என கூறி இறக்குமதி செய்யப்பட்டு சுங்கத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள கொள்கலன்களில் காணப்படும் கழிவுகளே இவை. இந்த கழிவுகளில் புழுக்களையும் உடைந்த கண்ணாடி துண்டுகளையும் காண முடிகின்றது. இவ்வாறான கழிவுப் பொருட்களை மீள் ஏற்றுமதி செய்ய முடியுமா என்பது பிரச்சினைக்குரிய விடயமாகும். இவற்றில் நச்சு ரசாயன பதார்த்தங்கள் அடங்கியிருக்கலாம் என்பது இதனை பார்க்கும் போது தெளிவாகின்றது. இவ்வாறான நச்சு ரசாயன பொருட்கள் இல்லையென இதனை பரிசீலித்த அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளார்களா? சிறிது காலம் பயன்படுத்தாத பாழடைந்த கிணற்றில் விழுந்து உயிரிழந்தவர்கள் தொடர்பில் நாம் அதிகளவில் கேள்விப்பட்டுள்ளோம். பல நாட்களாக கொள்கலன்களில் வைக்கப்பட்டுள்ள கழிவுகளை பரிசீலிப்பது கூட ஆபத்தானது. இவற்றில் வைத்தியசாலைகளில் பயன்படுத்தப்பட்ட பொருட்களும் வைத்தியசாலை கழிவுகளும் காணப்படலாம் என சந்தேகம் எழுந்துள்ளது. கடந்த சில தினங்களில் புத்தளம் உள்ளிட்ட சில பகுதிகளில் இவ்வாறான கழிவுப் பொருட்கள் கரையொதுங்கியமை இந்த சந்தேகத்தை தோற்றுவித்துள்ளது. சுங்கத்தின் பொறுப்பில் உள்ள கழிவுப் பொருட்களை ஏற்றிய கொள்கலன்கள் தொடர்பில் பொறுப்பு கூற வேண்டியவர்கள் யார்? ஹேலிஸ் ஃப்ரீசோன் பிரைவேட் லிமிடெட் நிறுவனமே முக்கிய தரப்பாக உள்ளது. அதேபோல் இந்த விடயத்தில் வேறு நபர்களுடன் உடன்படிக்கைகளை ஏற்படுத்தும் குறித்து சட்ட இயலமை அந்த நிறுவனத்திற்கு உள்ளது. அதற்கமைய ATL கலம்போ பிரைவேட் லிமிடெட் எனப்படும் நிறுவனத்துடன் இவர்கள் உடன்படிக்கையில் கச்சாத்திட்டுள்ளனர். இதில் சிலோன் மெட்டல் சொசைன் கார்பரேஷன் லிமிடெட் எனப்படும் நிறுவனம் 4வது தரப்பொன்று தொடர்பு படுகின்றது. அந்த கொள்கலன்களை இறக்குமதி செய்த உண்மையான நபரை ATL கலம்போ பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் அடையாளம் கண்டுள்ளது. வெங்கடேஷா முத்துராமர் என்பவரது லண்டனில் உள்ள வெங்காடிஸ் நிறுவனமே இந்த நிறுவனமாகும். பிரித்தானியாவின் கழிவுகளையே இலங்கைக்கு கொண்டு வந்துள்ளனர். சிரோன் மெடல் ப்ராசஸ் கார்பரேஷன் லிமிடெட் என்ற நிறுவனத்தின் உப ஒப்பந்த நிறுவனமான ஹேரிஸ் ஃப்ரீசோன் என்ற நிறுவனத்திற்கு இது வழங்கப்படுகின்றது. எனவே இதன் உரிமையாளர் சசிகுமார் முத்துராமன் என்பவர் ஆவார். வெங்கடேஷா முத்துராமனின் யார் என்பதை தேட வேண்டும். இவர்கள் கழிவுகளை 40 அடி கொண்ட 130 கொள்கலன்களை 12 தடவைகள் இறக்குமதி செய்துள்ளனர். அதில் 2488 மெட்ரிக் டன் கழிவுகளை கொண்டு வந்துள்ளனர். ஆகவே இது தொடர்பில் விசாரணை மேற்கொள்ள வேண்டும். துறைமுகத்தில் காணப்படும் கழிவுகள் அடங்கிய கொள்கலன்கள் கொண்டுவரப்பட்ட கப்பலுக்கான ஆவணமே இது. இதற்கு முன்னர் துறைமுகத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட கழிவுகளை ஏற்றிய கொள்கலன்களை அனுப்பிய இடத்துக்கே இவற்றை மீண்டும் அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டமை இந்த ஆவணங்களினூடாக தெளிவாகின்றது. இதற்கு தாம் பொறுப்பு கூற முடியாது என ITL நிறுவனம் தெரிவிக்கின்றது. அத்துடன் இதனுடன் தமக்கு தொடர்பில்லை என சிலோன் மெட்டல் பாலிஷன் நிறுவனம் கூறுகின்றது. தமக்கும் இதனுடன் தொடர்பில்லை என ஹேலிஸ் நிறுவனம் கூறுகின்றது. இதனுடன் தாம் தொடர்பு படவில்லை என கூறுவார்களாயின் எவ்வாறு ஹேலிஸிற்கு சொந்தமான இடத்தில் இதனை வைத்துள்ளீர்கள் என நாம் கேட்கின்றோம். இன்று நாட்டிற்கு கழிவுகளை கொண்டு வந்துள்ளனர்.
இந்த கழிவு பிரச்சனையை அரசாங்கத்தின் மீது சுமத்துவதற்கு முயற்சிக்கின்றனர். குப்பைகளை கொண்டு வருவதற்கு 2013 நவம்பர் மாதம் 7 வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலூடாக வழி ஏற்படுத்தியது யார் என்பதை நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அன்று ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்சவே அதனை முன்னெடுத்தார். கழிவுகளை கொண்டு வரும் வகையில் இந்த நாட்டு மக்களின் வாழ்க்கைக்கு பாதகமாக வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டவர்கள் இன்று வெள்ளை நிற ஆடை அணிந்து கொண்டு வெளியே வந்து நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும் என கூறுகின்றனர். நாட்டு மக்களை நேசிப்பதாக கூறுகின்றனர். கழிவுகளை கொண்டு வருவதற்கான அனுமதி 2013 வழங்கப்பட்டதன் விளைவே இது. கழிவுகளை கொண்டு வந்து மேல் ஏற்றுமதி செய்யாது இந்த நாட்டில் பாரிய சுற்றுச்சூழல் அழிவை ஏற்படுத்துவதை கண்டுபிடித்தது யார்? எமது அரசாங்கமே கண்டுபிடித்தது. மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் இலங்கைக்கு கழிவுகளை இறக்குமதி செய்வதற்காக எந்த வகையிலும் எமது அரசாங்கத்தினால் அனுமதி வழங்கப்படவில்லை. இந்த நாட்டின் மிகவும் சர்ச்சைக்குரிய சிங்கப்பூர் சுதந்திர வர்த்தக உடன்படிக்கையின் கீழ் கொண்டு வரப்பட்ட வைத்தியசாலை கழிவுகள் உள்ளிட்ட கழிவுகளை சுதந்திரமாக ஏற்றுமதி செய்வதற்குரிய வழிமுறைகள் அடங்கிய வர்த்தமானி அறிவித்தல் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் சர்வதேச வர்த்தக விவகார அமைச்சர் மலிக் சமரவிக்ரமவினால் வெளியிடப்பட்டது. அது நாட்டுக்கு இரகசியமான விடயமல்ல. இந்த கழிவு கடத்தல் தொடர்பிலான அனைத்து அதிகாரங்களும் சிங்கப்பூர் சுதந்திர வர்த்தக உடன்படிக்கையூடாகவே வழங்கப்பட்டன. இந்த கழிவு கொள்கலன்களை கொண்டு வந்தமைக்கான முழு பொறுப்பையும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் உள்ளிட்ட அரசாங்கம் ஏற்க வேண்டும். கொண்டு வந்தது யார் என கண்டுபிடிக்க முடியாவிட்டால் இந்த நாட்டில் இதனை விட பாரிய அபாயகரமான ஆயுதங்கள் உள்ளிட்டவற்றை கழிவுகள் கொண்டு வரப்பட்டதை போன்று கொண்டு வர முடியும். ஆகவே இந்த கழிவுகளை யார் கொண்டு வந்தது, அதற்கான அதிகாரம் எவ்வாறு கிடைத்தது, அது ஏற்றுமதி செய்யப்பட்டதா, எஞ்சியவற்றுக்கு என்ன நேர்ந்தது என்பது தொடர்பில் ஜனாதிபதியினால் செயற்பட முடியும். இது குறித்து உடனடியாக விசாரணை நடத்தி உண்மையை நாட்டுக்கு தெளிவுபடுத்துமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு ஜனாதிபதியால் உத்தரவிட முடியும். கழிவுகள் அடங்கிய கொள்கலன்கள் தொடர்பில் இன்று பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பப்பட்டது. எனினும் அதற்கு பதிலளிப்பதற்கு அமைச்சர்கள் சபையில் இன்மையினால் வாத பிரதிவாதம் ஏற்பட்டது. இந்த குப்பைகளை கொண்டு வருவதற்கான சந்தர்ப்பம் எவ்வாறு கிடைத்தது, இதற்கு யார் பொறுப்பு கூற வேண்டும்? எனவே இந்த குப்பை பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு ஏதாவது துரித திட்டம் உள்ளதா? குப்பை பிரச்சனை தொடர்பில் அனுரகுமார திசாநாயக்கவும் இன்று கேள்வி எழுப்பியுள்ளார். நிதி அமைச்சர் அது தொடர்பில் விரிவான பதிலை வழங்குவார் என நான் நினைக்கிறேன். கௌரவ சபாநாயகரே, இங்கு கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்க ஒரு அமைச்சர் கூட சபையில் இல்லை. பாராளுமன்ற உறுப்பினர்களின் உரிமைகளே இங்கு பறிக்கப்படுகின்றன. இதனை மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுங்கள். நாம் கேட்கும் கேள்விகளுக்கு அமைச்சர்களால் பதில் வழங்க முடியாது. அதனால் அவர்கள் வெளியில் அமர்ந்துள்ளனர். அந்த அமைச்சர்கள் பாராளுமன்ற சிற்றுண்டி சாலையில் இருக்கின்றனர். நான் கேள்வி எழுப்பாவிட்டாலும் அமைச்சர்கள் இங்கு வந்து பதிலளிக்க வேண்டும். நான் கடந்த வெள்ளிக்கிழமை இதனை வினவினேன். பல விடயங்களை மறைக்க வேண்டியுள்ளமையினாலேயே இதற்கு இங்கு வந்து பதிலளிப்பதில்லை. ஒரு கியூப் மணல் அகழ்வில் ஈடுபட்டால் அவர் சிறையில் அடைக்கப்படுவார். எனினும் பலம் பொருந்தியவர்களுக்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை. கழிவுகள் அடங்கிய எத்தனை கொள்கலன்கள் எமது நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன? இந்த காலத்தில் அது கொண்டு வரப்பட்டது. இந்த நிறுவனம் அதனை கொண்டு வந்துள்ளது. அதன் பணிப்பாளர் சபையில் யார் உள்ளனர்? இறக்குமதி செய்யப்பட்ட எத்தனை கொள்கலன்கள் வெளியே கொண்டு செல்லப்பட்டுள்ளன? எத்தனை கொள்கலன்கள் தற்போது நாட்டில் உள்ளன? துறைமுகத்தில் உள்ள கொள்கலன்கள் எப்போது மீளேற்றுமதி செய்யப்படும்? இதனுடன் தொடர்புடையவர்களுக்கு எப்போது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும்? எந்த நிறுவனமெனே ஏன் வெளியிடுவதில்லை? அவர்களுக்கு எதிராக ஏன் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில்லை? அரசாங்கம் செயற்படும் விதத்தை பார்க்கும் போது குப்பைகளுக்கு பின்னால் அரசாங்கம் இருப்பது தெரிகின்றது. இந்த கேள்விகளுக்கு பதில் வழங்குவது தொடர்பிலும் அவர்களின் வருகை தொடர்பிலும் அமைச்சர்களுக்கு நான் எழுத்து மூலம் அறிவித்துள்ளேன். அவ்வாறு ஒருவர் செயற்படுகின்றமை சபையை அவமதிக்கும் செயலாகும். இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் எலைனா டெப்ளிட்ஸ் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்சவிற்கு இடையில் இன்று சந்திப்பு ஒன்று நடைபெற்றது.
விஜயராபவில் உள்ள அவரது உத்தியபூர்வ இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. எதிர்க்கட்சித் தலைவரும் அமெரிக்க தூதுவரும் சுமார் 20 நிமிடங்கள் ஸ்நேகபூர்வமாக கலந்துரையாடியதாக எதிர்க்கட்சித் தலைவரின் ஊடக பிரிவு குறிப்பிட்டது. ஸ்ரீலங்கா பொதுச்சின பெற உறவின் தவிசாளர் பேராசிரியர் ஜியோ பீரிஸ், பாராளுமன்ற உறுப்பினர் கெஹலி ராம்புக்வெல்ல உள்ளிட்டோரும் இதில் கலந்து கொண்டிருந்தனர். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையில் உருவாகும் கூட்டமைப்பு தொடர்பில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இன்று அவிசாவெல்லையில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் கருத்து வெளியிட்டார். எமது கட்சியின் அடையாளத்தை பாதுகாத்துக் கொண்டு அந்த கூட்டமைப்பையும் நாம் அரசியல் கட்சியாக பதிவு செய்ய வேண்டும். தற்போது நாம் அதனை ஏற்றுக்கொண்டுள்ளோம். தற்போது நாம் கூட்டமைப்புக்கான செயற்பாடுகளை நிறைவு செய்துள்ளோம். தேசிய ஜனநாயக கட்சி ஆகஸ்ட் 10 உருவாகும். நாமே அந்த கட்சியின் பங்காளிகள். புதிதாக எவருக்கும் அதில் இணையலாம். அந்த கொள்கை அடிப்படையிலேயே எமது கூட்டமைப்பு ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலில் போட்டியிட உள்ளது. அந்த கொள்கையை பார்த்து வாக்களியுங்கள். எமது குறைபாடுகள் இருந்தன. மக்களின் கருத்து வேறுபட்டுள்ளது. அரசாங்கம் வேறு வகையில் கேள்வி எழுப்புகின்றது. எதிர்காலத்தில் என்ன செய்ய போகின்றீர்கள் என கேள்வி எழுப்புகின்றனர். ஆகவே நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மீண்டும் 5 நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு ஏற்ற வகையில் இந்த கூட்டமைப்பை உருவாக்க உள்ளோம். ஐக்கிய தேசிய கட்சியின் குழு கூட்டம் நேற்றிரவு நடைபெற்றது. கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் தொடர்பில் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோவிடம் ஊடகவியலாளர்கள் இன்று வினவினர். அவ்வாறு இடம்பெறவில்லை. நான் நேர்மையாக உள்ள மனிதன், உண்மையை கூறும் மனிதர். ரவி கருணாநாயக்க குற்றச்சாட்டை முன்வைத்தார். அதற்கு எமது எதிர்கால வேட்பாளர் சிறந்த பதிலை வழங்கினார். அந்த பதிலின் பிறகு ஏனையவர்கள் எவரும் கதைக்கவில்லை. வேலை முடிந்தது என்று எழுந்து சென்று விட்டார்கள். அவ்வளவுதான் இடம்பெற்றது. பிரச்சனை இடம்பெறவில்லை. எமது வேட்பாளருக்கு பெரும்பான்மை ஆதரவு காணப்படுகின்றது. அந்த விடயம் தொடர்பில் எமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இனிமேல் பிரச்சனை இல்லை என்று நான் நினைக்கின்றேன். ரவி கருணாநாயக்க பிரதமர் மற்றும் இரு தரப்பு உள்ளிட்ட சஜித் என அனைவருக்கும் கூறப்பட்டது. ஒரு கட்சி என்ற வகையில் இணைந்து பயணிக்க வேண்டும் என்று கூறப்பட்டது. நாட்டின் ஜனாதிபதி பிரதமர் ஒரே அண்ணன் தம்பியாக எமது கட்சியில் இருக்க மாட்டார்கள் என்பது எமது நம்பிக்கை. அவ்வளவுதான். நிச்சயமாக அவ்வாறு இல்லையெனின் நாங்களும் இல்லை. நாங்கள் வெளியேறுவோம். நாங்கள் ஆரம்பத்திலேயே அதனை தெரிவித்தோம் அல்லவா. நாங்கள் வேறு பக்கத்தை பார்த்து வீட்டில் இருப்போம். கபீர் கிராம மக்கள் சஜித் பிரேமதாசவை கோருவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் கபீர் ஆசிம் கூறினார். இதற்கமைய அவரை வேட்பாளராக களமிறக்க வேண்டும் என சிலர் கூறினர். யாழ்ப்பாணம் மானிப்பாய் இணுவில் பகுதியில் கடந்த சனிக்கிழமை நடாத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பில் ஆவா குழுவைச் சேர்ந்த 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். இணுவில் பகுதியிலுள்ள வீடுகளில் தாக்குதலை நடாத்துவதற்கு திட்டமிட்டிருந்த ஆவா குழு உறுப்பினர்கள் போலீசாருடன் மோதலில் ஈடுபட்டதை அடுத்து போலீசாரால் துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டது. மோட்டார் சைக்கிள்களில் சென்ற ஏனைய 5 தப்பிச் சென்ற நிலையில் அவர்களில் 3 நேற்று கைது செய்யப்பட்டனர். கோப்பை போலீசாரினால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் நேற்று பிற்பகல் 3:30 அளவில் 2 கைது செய்யப்பட்டதுடன் அவர்கள் மானிப்பாய் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை சம்பவம் தொடர்பில் நேற்று மாலை 6 மானிப்பாய் போலீஸ் நிலையத்தில் ஒருவர் சரணடைந்ததை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். யாழ்ப்பாணம் மற்றும் மானிப்பாய் பகுதிகளைச் சேர்ந்த 18 மற்றும் 20 வயதான இளைஞர்களே இணுவில் தாக்குதல் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர்களை மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரன் நேற்று கிளிநொச்சியில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற மானிப்பாயில் இளைஞர் மீதான துப்பாக்கிச்சூடு என்பது தண்டனை வழங்குகின்ற நடவடிக்கைகள் போலீசாருக்கு வழங்கப்பட்டிருப்பதாக எங்களுக்கு தோன்றவில்லை. காரணம், மனித உயிர்கள் கேட்பார் இல்லாமல் தண்டனை வழங்கக்கூடிய அளவுக்கு இந்த நாட்டிலே யாரிடமும் சட்டம் கையிலே இல்லை. யாழ்ப்பாணத்திலே பல்வேறுபட்ட ஆவா குழு அல்லது வேறுபட்ட குழுக்கள் இருக்கின்றன என்றால் அதற்கு காரணமே இங்கிருக்கின்ற இராணுவமும் போலீசாரும் கடற்படையினரும் விமானப்படையினருடைய செயல்பாடுகளில் தான் இந்த குழுக்கள் இந்த மாவட்டங்களில் இயங்குகிறது. இந்த சூழலில் தமிழர் வாழுகின்ற பிரதேசத்திலே ஆவா குழு போன்ற குழுக்கள் இருப்பதாக ஒரு பெரிய பிம்பத்தை உருவாக்குவதில் அரசாங்கமும் கவனம் செலுத்துகிறது. பிரச்சனைக்குரியவராக இருப்பதை கைது செய்யலாம். அவரை கைது செய்து சட்டத்தின் முன்னிறுத்தி அதுக்குரிய தண்டனையை வழங்குகின்ற உரித்து இருக்கிறதே தவிர அவரை சுட்டுக் கொள்ளுகிற உரித்து அவர்களுக்கு இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து.
பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் சிறீதரனின் குற்றச்சாட்டு தொடர்பில் இராணுவ ஊடக பேச்சாளரிடம் நாம் வினவினோம். பாராளுமன்ற உறுப்பினரின் கருத்தை முற்றாக நிராகரிப்பதாக இராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் சுமித் அத்தப்பத்து தெரிவித்தார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் தமிழ் மக்கள் கூட்டணி ஆகிய கட்சிகள் இணைந்து செயற்படவுள்ளமை தொடர்பில் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற இருவேறு நிகழ்வுகளில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் அடுத்து. விக்கிரேசரனும் அவருடைய ஆட்களும் தடுத்திருக்கிறார், யாரோடு வேலை செய்யலாம் என்று. நல்லது, நாளைக்கு அடுத்த நாளைக்கு வந்து ஒரு நீதிமன்றத்தை தீர்ப்பு வழங்குவதைப் போல தீர்ப்பை வழங்கி தமிழகத்தை பெற்றுவிட்டால் மிகச் சந்தோஷம். நாங்கள் அங்கே வாழ ஆயத்தம், வெளியோட மாட்டோம். ஆனால் அவர்கள் சொன்னார்கள், ராஜபக்சே அங்கே பாராளுமன்றத்தை கலைத்தது இந்த அரசியல் திட்டம் நிறைவேறுவதற்கு இடமளிக்க கூடாது, இடைக்கால அறிக்கையை பார்த்துவிட்டு நாடு பிளவுபடப் போறது என்று அங்கே பெரும் பிரச்சாரங்களை செய்தார்கள். இங்கே கஜேந்திரகுமாரும் விக்கிரேசரனும் நீதியரசர் என்றவர் என்ன சொன்னார், அதை நிராகரியுங்க என்று சொன்னார். வேறு என்ன திட்டம் அவருடைய சட்டையில் இருக்கிறது? இதுதான் இன்றைய நடக்கின்ற அரசியல். நாளைக்கும் இன்னொரு கட்சி தொடங்கும். இன்றைக்கு எதிராக எங்களுக்கு பிரச்சாரம் செய்வதனுடைய நோக்கம் என்ன? அடுத்த ஆட்சி மஹிந்த ராஜபக்சாவை வரவு செய்ய வேண்டும் என்பதனுடைய உள்நோக்கம் அதுதான். அதை அவர்கள் மறக்க முடியாது. தமிழ் மக்களுடைய அரசியல் விடுதலைக்காக உறுதியாக பேரம் பேசக்கூடிய தரப்புகளை உள்ளடக்கி நாங்கள் ஒரு மாற்றொன்றை உருவாக்க விரும்புகிறோம். அதற்கு இடைஞ்சல் ஏற்படுத்தக்கூடியவர்கள் அல்லது இந்தியாவினுடைய நலன்களுக்காக விலை போகக்கூடியவர்களை தவிர்த்து நாங்கள் விக்னேஸ்வரன் ஐயாவோடு கூட்டு சேர்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதனை நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். குறிப்பாக இபிஆர்எல் போன்ற தரப்புகளை விட்டு விக்னேஸ்வரன் ஐயாவோடு கூட்டு சேர்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதனை நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். சித்தார்த்தன் கூட சொல்லியிருக்கிறார், கூட்டமைப்பை எதிர்த்து வாக்களிக்கணும் என்று சொல்லி சொன்ன சுரேஷ் பிரேமச்சந்திரன் தந்தை கட்சி உறுப்பினரை எதிர்த்து வாக்களிக்க சொல்லி சொல்ல மறந்து விட்டார் என்று சொல்லியும், அவருக்கும் 50 கோடி கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியும் அவர் சொல்கிறார். அந்த ஒரு அபிவிருத்தி அமைச்சினூடாக அந்த அபிவிருத்தி வேலைகளுக்காக அவருக்கும் நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறார் சொல்லி சொல்லியிருக்கிறார். அப்போ என்று சொல்லி சொன்னால் பேரம் பேசுறதுக்கு இவர்கள் பொருத்தமானவர்கள் அல்ல. நுவரெலியாவில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு விசேட பிராந்திய அபிவிருத்தி அமைச்சரவை அந்தஸ்தற்ற அமைச்சர் வி ராதாகிருஷ்ணன் இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளார். கூட்டு ஒப்பந்தம் அடிப்படையில் ஒரு தொகை சம்பளத்தை வாங்கியிருக்கிறோம். மேலதிகமாக 100 ரூபா கேட்டோம், 50 ரூபா தரதாக ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் இன்னும் அந்த 50 ரூபா தரதுக்கான நடவடிக்கை எடுக்கலை. இந்த கூட்டணி தம்முற்போக்கு கூட்டணி இந்த 50 ரூபாவை வாங்கி கொடுக்கலன்னா நாங்களும் விலகிறதுக்கு தயாராக இருக்கிறோம். அப்போ ஆளாளுக்கு விலகிறதுல எந்த பிரயோசனமும் இல்லை. அவரும் வாங்கி கொடுக்கணும், நாங்களும் அதை வாங்கிக்கிறோம், மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கணும். இதுதான் நோக்கம், எங்களுடைய நோக்கம். ஆகவே எதிர்வருகின்ற 5ஆம் தேதி ஐக்கிய தேசிய கட்சி ஒரு பெரிய கூட்டணியை உருவாக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கின்றது. அதில் தோட்ட தொழிலாளர்களுக்கு இந்த 50 ரூபா பிரச்சனை தீர்க்கப்படவில்லை என்றால் நாங்கள் அதில் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். அதான் உண்மையான கதை. ஆகவே எங்களுக்கு வேண்டியது சம்பளம், அதை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறது தான் இந்த முயற்சி எடுக்கணுமே தவிர விலகிறது எங்கள் நோக்கம் இல்லை. அப்படி முடியாட்டா விலகிறதை தவிர வேற வழியும் இல்லை. மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டத்தின் ஊடாக திருகோணமலை மாவட்டத்துக்கு சென்றுள்ள எமது குழுவினர் 2 பிரிவுகளாக பிரிந்து மக்களின் பிரச்சினைகள் தொடர்பில் இன்று ஆராய்ந்தனர். இன்று காலை பயணத்தை ஆரம்பித்த ஒரு குழுவினர் வெறுகல் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட புன்னையடி கிராமத்திற்கு சென்றிருந்தனர். இந்த கிராமத்தில் சுமார் 2000 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த ஆற்றை கடந்தே இந்த கிராமத்திற்குள் பிரவேசிக்க வேண்டியுள்ளதுடன் ஆற்றின் ஊடாக சுமார் 200 மீட்டர் தூரத்தை கடப்பதற்கு ஒரே ஒரு படகு பாதை மாத்திரமே உள்ளது. உப்புரல், சீனன்வெளி, இலங்கை துறைமுகத்துவாரம், புன்னையடி, கல்லடி, வாழைத்தோட்டம், முட்டுச்சேனை உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் அன்றாடம் இந்த ஆற்றுப்பாதையே பயன்படுத்தி வருகின்றனர். படகு பாதை சேதமடைந்தால் சுமார் 15 கிலோமீட்டர் சுற்றி பயணிக்க வேண்டிய நிலை ஏற்படும் என இவர்கள் குறிப்பிடுகின்றனர். இப்போ பாதை உடஞ்சிச்சேன்னு சொன்னால் எங்களுக்கு இதால் போகிறதுக்கு எந்த வழியும் இல்லை. சில நேரங்களில் கூடுதலான தண்ணீர் வெள்ளங்கள் உடஞ்சுன்னு சொன்னால் போட்டு பேருன்னு சொன்னால் அவ்வளோ பிள்ளைகளும் சரி, ஸ்கூல் பிள்ளைகள் சரி, விவசாயத்துக்கு ஆனாலும் சரி, மற்றது டவுனுக்கு ஆனாலும் சரி, ஹாஸ்பிட்டலுக்கு ஆனாலும் வந்து பாதையாலும் கட்டாயம் போவாங்க. பாலத்தை வந்து செய்து தருவோம் எங்களுக்கு. இரவில் ஆக்கள் அடி நீங்கி வந்தோம் பாதை எடுத்து திரும்பியும் போகிறோம். இதனையடுத்து நல்லூர் கிராமத்திற்கு எமது குழுவினர் விஜயம் மேற்கொண்ட சந்தர்ப்பத்தில் குழந்தைகளுக்கான மாதாந்த சிகிச்சை முகாம் நடைபெற்று வந்தது. கிராமத்தில் பொது மண்டபம் ஒன்று இல்லாத நிலையில் சேதமடைந்த கட்டிடம் ஒன்றிலேயே இந்த சிகிச்சை முகாம் நடத்தப்படுகின்றது. மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பாட்டாளிபுரம் கிராமத்தில் பழங்குடியின மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இவர்களுக்கான வீட்டுத் திட்டங்கள் இதுவரையில் வழங்கப்படாத நிலையில் கொட்டில்களிலேயே வாழ்ந்து வருகின்றனர். அத்துடன் மலசல கூடம் உள்ளிட்ட எவ்வித அடிப்படை வசதிகளும் தமக்கு வழங்கப்படவில்லை என இவர்கள் கூறுகின்றனர். பேக்கரியில் பானுமே எடுப்பார், எடுத்து வந்து ஒன்றும் தெரியாத வீணை
ஒரு பான் கொடுத்தான் வீடு போட்டு போடணும். இப்படிதான் சம்மந்தட்ட வீடு ஒரு பான் அடங்கு பெருசு அவர் எண்ணி கொள்வார். திருகோணமலை மக்களின் பிரச்சனைகளை ஆராயும் மற்றைய குழுவினர் குச்சவெளி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கல்லாராவ, கல்பொத்த, தெரியாய, குமரிப்பேட்டைய உள்ளிட்ட சில கிராமங்களுக்கு சென்றிருந்தனர். மீனவ சமூகத்தை சேர்ந்த மக்கள் வாழும் கல்லாராவ கிராமத்தில் சட்டவிரோத மதுபான உற்பத்தி அதிக அளவில் காணப்படுவதாக மக்கள் கூறுகின்றனர். அத்துடன் தென்னிலங்கை மீனவர்களின் வருகையினால் மீன்பிடி நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக இவர்கள் கூறுகின்றனர். கல்லபேத்த கிராம மீனவர்களும் தென்னிலங்கை மீனவர்களின் செயற்பாடுகளினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த கிராமத்தில் பாடசாலை, குடிநீர், வீதிகள் உள்ளிட்ட வசதிகளும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. திரியாய கிராம மக்கள் காட்டு யானைகளின் தொல்லைகளினால் பாரிய அளவில் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். இந்த யானை வேலி அமைக்கப்பட்டு பல வருடங்களாகியும் கடந்த 2 வருடங்களாக சேதமடைந்து காணப்படுவதாக இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார்கள். இதன் காரணமாக சுமார் 20க்கும் மேற்பட்ட உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கின்றன. மறுசீரமைக்கப்பட்ட கிரிக்கெட் யாப்பு யோசனையை விளையாட்டுத்துறை அமைச்சர் அரின் பெர்னாண்டோ பாராளுமன்றத்தில் இன்று சமர்ப்பித்தார். இது தொடர்பாக விளக்கம் அளிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு பத்திரமுலையில் நடைபெற்றது. மகேல சங்கா, முன்னாள் அணித்தலைவர் சித்தார்த் வித்தமுனி, ரொஷான் மகானாம போன்ற சிரேஷ்ட வீரர்கள் சிலரை இணைத்துக் கொண்டு தயாரிக்கப்பட்ட 2 அறிக்கைகள் தொடர்பாக கடந்த காலத்தில் பேசப்பட்ட ஒரு விடயம் இருந்தது. அந்த அறிக்கைகள் எம்மிடம் இருந்தன. அந்த அறிக்கைகளை நாம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தோம். இதேவேளை கிரிக்கெட் ஒளிபரப்பு உரிமை தொடர்பாக நேற்று நாம் செய்தி ஒன்றை ஒளிபரப்பினோம். வாய்மூல பதிலை எதிர்பார்த்து விளையாட்டுத்துறை அமைச்சரிடம் எழுப்பப்பட்ட கேள்விக்கு இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் தகவல் வழங்கும் போது சில தகவல்களை மறைக்க முயற்சித்துள்ளதென எமது செய்தியில் சுட்டிக்காட்டினோம். சம்பந்தப்பட்ட ஒளிபரப்பு உரிமைக்காக தரகு பணம் வழங்கப்பட்ட தொகை தென்னாப்பிரிக்க விஜயத்துக்காக இலங்கைக்கு கிடைக்க வேண்டிய இறுதி கொடுப்பனவான 187,000 அமெரிக்க டாலர் நிதி அமெரிக்க வங்கி கணக்கில் வைப்பிலிடப்பட்ட தொகையில் 2 மடங்காகும். அத்துடன் இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் வழங்கிய பதிலில் குறிப்பிடப்பட்டிருந்த 35,910 அமெரிக்க டாலரை விட சுமார் 10 மடங்கு கொண்ட 329,024 டாலர் நிதி குறித்து பதிலில் தெரிவிக்கப்படாமையை நாம் சுட்டிக்காட்டியிருந்தோம். நானும் உங்களுடைய செய்தியில் பார்த்தேன். நீங்கள் கூறிய பின்னர் நான் இன்று செயலாளரிடம் அது தொடர்பாக பரிசீலிக்குமாறு கூறினேன். அப்படி பொய்யாக செயல்பட்டிருந்தால் அது பாரியதொரு பிரச்சனையாகும். கிரிக்கெட்டுக்கு வர முயற்சிப்பவர்களுக்கு இருக்கும் ஆர்வமாக இந்த ஒளிபரப்பு உரிமை காணப்படுகின்றது. இது தொடர்பாக முடியுமானவரை விரைவாக பரிசீலனை நடத்துமாறு நாம் கூறியுள்ளோம். நீங்களும் வந்து சாட்சியம் அளிக்க வேண்டி வரும். அப்போது அவற்றின் ஊடாக இதனை கண்டுபிடிக்க முடியும். அது சிறந்தது. நியூஸ் ஃபர்ஸ்டின் அடுத்த பிரதான செய்தியை 10:30 எதிர்பாருங்கள். வணக்கம்.